ஆமேன் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பரிசு தாவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டு அப்போ ஆண்டுவரே கெப்ரோன் மிஷன் ஆண்டு வரே டிவி காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நேயலுக்காய் இதை பார்த்து கொண்டிருக்க நேயலுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் பரிசு தாவியானவரே உம்முடைய பிள்ளைகளுடன் பேச வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இந்த விசேஷமான செய்தி ஒவ்வொருக்கு இது ஆசீர்வாதமாய் முடிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்னீர் அப்படியே செய்ய போகிற கிருவைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஏசு இன்பனும் கேட்குறோம் நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் இப்பொழுது நம்ம அந்த பார்க்க போகிற செய்தி என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவ தலைப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்தால் மாத்திரம்தான் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது இந்த வேதத்தை வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒன்றத்தி சிலோரி கழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு அதாவது பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நாம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ஒவ்வொரு நபரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்ன நடந்தாலும் என்ன எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் ஏன்னா வேதம் இப்படியாய் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமானால் நாம் இப்படியாய் சொல்லுகிறது ஸ்தோத்திரம் என்று சொன்னால் அவர் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் தோல்வி வந்தாலும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அதுதான் தே உங்களை குறித்து என்னை குறித்து இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு குறித்து இயேசு கிறிஸ்துவின் சித்தமாய் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டுமானால் இங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள் அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசராய் ஏற்றுக்கொண்டு பிதாகுமாரின் பரிசு தாவியினாலே மூழ்கின் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அத்தனை பேர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆனவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆனவர்கள் என்று சொன்னால் ஆனால் இயேசு கிறிஸ்துக்கள் ஆனவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருப்பதுதான் தேவடைய சித்தமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது ஆண்ட வேதம் சொல்லுகிறது எப்பொழுதும் அதாவது ஒன்றிய சிலோ ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியே சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் எப்பொழுதும் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் நம் கர்த்தர் இயேசுவுக்குள் எப்பொழுதும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய இருக்கிறது ஆனால் சொல்கிறது இருக்க வேண்டுமானால் நாம் இடைவிடாமல் என்ன செய்ய வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஆனால் ஒரு பாடல் இப்படியாய் சொல்கிறது எப்பொழுது எப்பொழுதும் சந்தோஷம் இடைவிடாத ஜெபத்தினால் நம்ம சேர்ந்து அந்த ஒரேடி பாடல்களை நாம் பாடுவோம் எப்பொழுதும் சந்தோஷம் இடைவிடாத ஜபத்தினால் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவேன் எப்பொழுதும் சந்தோஷம் இடைவிடாத ஜபத்தினால் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவேன் நன்றி நன்றி நன்றியேசுவே நன்றிசுவே நன்றி சுவே எப்பொழுதும் சந்தோஷம் இடைவிடாத ஜபத்தினால் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுவேன் அலலோயா அப்படி என்று சொன்னால் நாம் எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் தேவனுடைய சித்தம் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது என்பதுதான் தேவனுடைய சித்தமாக என்று ஒன்று தலைக்கு ஐந்து பதினெட்டில் நம் வாசித்தோம் ஆனால் பிலிப்பியர் நாலு நாள் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் சொல்லுகிறேன் அப்படி என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு நான் கர்த்தருக்குள் வருவதற்கு முன்பாக நாம் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு முன்பாக நாம் சந்தோஷம் இல்லாதவர்களாய் சமாதானம் இல்லாதவர்களாய் நம்ம நிம்மதி அற்று வாழ்ந்த நாட்கள் இருந்தது அப்படி என்று சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டுமோ அன்றே இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளே வந்துவிட்டார் ஆனால் இந்த நம்ம பார்க்கும் பொழுது கொலோசியர் ஒன்று இருபத்தி ஏழு இப்படியாய் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து இயேசு மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் அதாவது கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ள இருப்பது தான் அந்த ரகசியம் அங்கே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் நாம் கிறிஸ்து இயேசு நமக்குள்ள இருப்பாரானால் நாம் சந்தோஷமாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அது ஒரு பாடல் இப்படி சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க சந்தோஷமாயிருங்க எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க உயர்வானாலும் தாழ்வானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடியிருக்கிறார் சர்வ வல்ல தேவன் நம்மோடியிருக்கிறார் அலலுயா அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இந்த ஒன்றத்தை சொல்ல இன்னைக்கு அந்த எழுதின நிறுவம் நாம் பார்க்கும் பொழுது அதில் ஐந்து அதிகாரங்கள் தான் உள்ளன அதில் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்து வசனங்கள் அடங்கியது ரெண்டாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் இப்படி அந்த இருபது வசனங்கள் அடங்கியது மூன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்று வசனங்கள் அடங்கியது நாலாம் அதிகாரத்தில் பதினெட்டு வசனங்கள் அடங்கியது ஐந்தாம் அதிகாரத்தில் இருபத்தி இருபத்தி எட்டு வசனங்கள் அடங்கியது மொத்தம் எண்பத்தி ஒன்பது வசனங்கள் அடங்கியதான் வந்து தெசுலரிக்கிற எழுதின நிறுவம் அப்படி இந்த அந்த செசுலறிக்க நிறுவத்தை நாம் வாசிக்கிறது மாத்திரமல்ல அது தியானித்து பார்ப்போமானால் அந்த தசலோனிக்க சபை சந்தோஷமான சபையாய் புத்தி உள்ள சபையாய் ஆரோக்கியமான சபையாய் இருந்ததென்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம் அலலூயா அப்படி என்று சொன்னால் நாம் அந்த தசோலோனிக்க சபை அந்த அந்த ஒன்றாம் அந்த ஒன்றாம் அதிகாரத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் சொல்ல ஒரு கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது அப்படி என்று சொன்னால் நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்தரட்சராய் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவுக்குள் ஆயிரு ஆயிருந்தோமானால் நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் ஆனால் அது ஏன்னா இந்த தெசோலிக்க சபை சந்தோஷமான சபையாக இருந்தபடியினால் அவர் நெருக்கங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் வந்த பொழுதெல்லாம் அந்த வேதனைக்குள்ளேயும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று தெசோலிக்க ஒன்று ஆறில் நம்ம வாசிக்கிறோம் அதை ஃபுல்லாக வாசித்து பார்ப்பீர்களானால் நெருக்கங்கள் அவங்களுக்கு இருந்தது உபத்திரவங்கள் இருந்தது அந்த உபத்திரங்கள் இருந்த பொழுதும் அவங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை என்ன செய்தேன் ஜெயித்தேன் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் இயேசு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியினால் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் உலகத்தின் சோதனைகளை ஜெயிக்கிறவர்களாய் உலகத்தின் துக்கங்களை ஜெயிக்கிறவர்களாய் இந்த சமான கேடுகளை ஜெயிக்கிறவர்களாய் இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய சத்தியம் அப்படி என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அல்ல இல்லையா சந்தோஷமா இருந்தால் மாத்திரம்தான் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க முடியும் ஏன்னா இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் ஏன்னா இந்த லூக்காளனசு விசேஷம் இருபத்தொன்னாம் அதிகாரம் முப்பரா முப்ப முப்பத்தி ஆறாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஆமா இனி நடக்க போற சம்பவங்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது தேவனுடைய பிள்ளைகள் இதை வாசிக்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதுதான் அவருடைய தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இனி நடக்கப் போகிற சம்பவங்களுக்கு நான் தப்பி நான் வாழ வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சந்தோஷமாக இருந்தால்தான் நாம் இடைவிடாமல் இந்த உலகத்துக்காக ஆமை ஜனங்களுக்காக நாம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாம் செபிக்க முடியும் ஆமேன் அந்த வாரத்தில் சொல்லப்படுறது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தியேசுவுக்குள் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்று சொன்னால் ஆமாம் இந்த ரோமர்களின் நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குருவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு கேதுவாய் நடக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் அப்படி என்று சொன்னால் அந்த வேதம் அழகாய் சொல்லுகிறது ஆனால் கர்த்துடைய வேதத்தின்படி உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் ஆமாம் கர்த்துடைய வேதத்தின்படி நாம் ரசிக்கப்பட்டோமானால் நம்ம கிறிஸ்துவுக்குள் ஆனோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் நாம் கவலையற்றி இருப்போமானால் நாம் பாக்கியவான்கள் நாம் கவலையோடு இருப்போமானால் நம் அது பயங்கரமானது அது பிசாசு நமக்குள்ள நமக்குள்ள கிரியை செய்வது அது காரணமாய் மாறும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க வேண்டுமானால் அப்போ நடப்படிகள் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பெரோயா பட்டணத்தார் பெரோயா பட்டணத்தார் தெசலோரிக்கு உள்ளர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள் சாலிகளாய் நாம் மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் அது காரணம் எப்படி மாறினார்கள் என்பதை நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தெசலோனிக்கு உள்ளவர்களை பார்க்கலும் அவள் சாலிகளாய் மாறுவதற்கு காரணம் அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அனுதினமும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் அப்படி என்று சொன்னால் நாம் அனுதினமும் வேதத்தை வாசித்து அதை தியானித்து நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த வேத வசனத்தின் வெளிச்சத்தில் அனுதினமும் நாம் 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 நடக்கும் பொழுதுதான் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க முடியும் இல்லாவிட்டால் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது அல்ல நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அதனால நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருக்கணும் அணுதினமும் நாம் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் ஆனால் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி அறுபத்தைந்தாம் வசனம் சொல்லுகிறது உங்களுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அவர்களுக்கு இடரல் இல்லை அப்படி சொன்னால் நாம் வேதத்தை நாம் நேசிக்க வேண்டிய அளவு நேசிப்போமானால் நமக்கு சமாதானம் நிறைவாய் காணப்படும் ஆனா சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஒன்று இப்படி சொல்லுகிறது கர்த்துடைய வேதத்தின் படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் அப்படின்னா உத்தம மார்க்கத்தார்களாய் நாம் இருப்போம் ஆனால் நம் உத்தம மார்க்கத்தார்களாய் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் நாம் கர்த்திற்குள் வேண்டாம் பல பலவித பிரச்சனைகள் பலவித சூழ்நிலைகள் வரும் நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நாம் ஒரு தீர்மானத்தை நாம் செய்து கொள்ளுகிறோம் நாம் பிதாகுமாரம் பரிசுத்தாவினாலே நாம் என்று எப்பொழுது ஞானஸ்தானம் எடு எடுத்துக்கொள்ளுகிறோமோ எடுத்து எடுத்த பொழுது நம் தண்ணீரில் முங்கும் பொழுது நம்ம சொல்லுகிறோம் நம் இந்த உலகத்துக்கு பாவத்துக்கு கவலைகளுக்கு உலக கவலைகளுக்கு எல்லாம் நம்ம என்ன செய்து விட்டோம் மறித்து விட்டோம் மறித்து விட்டோமானால் மறித்து எழுந்திருக்கிறதுக்கு அடையாளம் என்று சொன்னால் இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறார் இனி நான் இயேசுவுக்காய் என்ன செய்வேன் வாழ்வேன் அப்படி என்று சொன்னால் நம்ம இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவசித்து ஏன்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார் ரெண்டு கட்டளைகள் கொடுத்தார் முழு ஹிருதத்தோடு முழு முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் அதே போல தன்னை போல பிறர்களையும் பிறனையும் நேசிக்க வேண்டும் இந்த ரெண்டு கற்பனைக்குள் தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணம் முழுவதும் அடங்கியிருக்கிறது அப்படி அப்படி அடி சொன்னால் நாம் கிறிஸ்துவை முழு ஹயத்தோடு நாம் பற்றி கொள்வோமானால் ஆனால் நம் பாக்கியவான்களாய் மாறுவோம் அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமானால் கர்த்தருக்குள் நாம் சந்தோஷமாக என்ன செய்ய முடியும் வாழ முடியும் கர்த்தருக்குள் சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் அது சாத் பிசாசானவன் நமக்கு நம்மளை என்ன செய்கிறான் நம்முடைய அறியாமையினால் நாம் துக்கப்படுகிறோம் அறியாமையினால் கவலைப்படுகிறோம் வேதனைப்படுகிறோம் பிசாசானவன் ஜெயம் எடுப்பதற்கு அது காரணமாக இருக்கும் நித்திய நித்திய வாழ்வை நாம் இழந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட அதனால் வரும் ஆனால் ப பைபிள் சொல்லுகிறது ஏசு ஏன்னா நீங்கள் பழைய இந்த நீங்கள் இரத்த சாட்சிகளை குறித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் ஒருபோதும் சூழ் எந்த சூழ்நிலையிலும் மறிக்கும் சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை மரிதளிக்காத காரணம் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்தவர்கள் அவர்கள் வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் அவர்கள் சகித்தவர்கள் அவர்கள் அந்த உபத்திரவமான கஷ்டமான சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது நல்லது அல்ல அப்படி என்று சொன்னால் வேதத்தை வாசித்து நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் ஆனால் அதுதான் சத்தியம் ஆனால் விசுவாசத்தை குறித்து பார்ப்பீர்கள் அந்த அந்த பரலோக சந்தோஷத்தினால அவர்கள் வாளால் அறுக்கப்பட்டார்கள் வியாதி பாதிக்கப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் ஆமாம் அவர் அவள் எந்த சூழ்நிலையிலும் ஏசு கிறிஸ்துவை மறுதளிக்காமல் இயேசு கிறிஸ்துவின் சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்ன வேதம் இப்படியாய் சொல்லுகிறது தேவிட ராஜ்யம் அதாவது நவம்பர் பதினாலு பதினேழு இப்படியாய் சொல்லுகிறது தேவிட ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகுகிற சந்தோஷமாய் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நாம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டுமானால் பரிசுத்தாவியின் சந்தோஷத்தினால் பரிசுத்தாவியை பெற்று நம்ம கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அப்படியானால் இதை கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா தேவ ஜனமே இல்லைன்னா நம் தே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் ஆண்டவர் கூறுகிறது என்னவென்று சொன்னால் இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அது உண்மையான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் உண்மையான சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் இடைவிடாமல் நாம் ஜெபிக்க வேண்டும் எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வில் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் நடக்குது என்று எல்லாவற்றுக்காக நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமானால் இயேசுக்கு நன்றி செலுத்துவோமானால் நாம் பாக்கியவான்களாய் இருப்போம் அதுதான் தேவடைய சித்தம் பாக்கியவான்கள் என்று சொன்னால் சீர் பெற்றவன் சிறப்பு பெற்றவன் சந்தோஷம் உள்ளவன் சமாதானம் உள்ளவன் நாம் சமாதானம் உள்ளவர்களாய் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது அல்லையா ஏன்னா இங்க எங்க வசனம் சொல்லுகிறது ஆமா ஒன்றை தான் சொன்னிருக்கு ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பது பத்தொன்பது வசனம் சொல்லுகிறது ஆவியை அவித்து போடாதீர்கள் ஆனா இருபதாம் வசனம் இப்படியா சொல்லுகிறது தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண் எண்ணாதிருங்கள் இருபத்தி வசனம் இப்படியா சொல்லுகிறது நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னா நமக்கு கிறிஸ்துவுக்குள் எப்படி சந்தோஷமா இருக்குமோ அதை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து கிறிஸ்துவின் சந்தோஷத்தை கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷத்தை கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை இழக்க நேரிடுகிற காரியங்களை நாம் வெறுத்துவிட வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் உதறி தள்ளிவிட்டோமானால் நாம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ முடியும் என்பதுதான் தேவண்டே சித்தம் அல்லையா அதம்ப ஃபாதர் இப்படியா பாடினார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு அலலுயா அலலுயா அலல்லையா அலலுயா என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு ஹலையா ஆனால் கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் எப்பொழுதும் நாம் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் எல்லாவற்றுக்காகவும் நான் தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடந்தாலும் என்ன நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது என்பதை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களானால் நீங்கள் ஆவியை அவித்து போட மாட்டீர்கள் நலமானதை பிடித்து கொள்வீர்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருக்கிற சொல்லுகிறது என்ன சொன்னால் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமானால் அந்த கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அந்த கிறிஸ்து சந்தோஷமாயிருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஓரே நிரப்பும் ஹலோயா நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆம நம்ம நாம் ஜெபிக்க போகிறோம் தேவன் உங்களோட வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருக்கும் இந்த சத்தியத்தை உங்களுக்குள்ள ஆமை வைத்து ஆண்டவர் அந்த அந்த அல்லூயா எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிற கிருவே தேவன் ஒவ்வொருக்கும் தருவாராக அல்லூயா அன்பின் தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே அப்பா நன்றி செலுத்துகிறோம் அப்பா கெப்ரோன் பிசன் மூலமாய் ஆண்டவரே இந்த அப்பா தி டிவி மூலமாய் யார் மூலம் யாரெல்லாம் பார்க்கிறார்களோ பார்த்து ஆண்டு வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருக்கும் உடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியை நீர் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமாறு ஜபிக்கிறோம் ஆண்டு வர ஏசப்பா நீ அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய நாம மாத்திர மயமடையட்டும் ஆண்டு வர நீ அப்படி செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஜெபத்தை கேட்டு பல் தந்தமைக்க நன்றி ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Hallelujah. God bless you.